ப்ளீஸ் என்னோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் கிட்டத்தட்ட பல வருஷமா இதே இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுவரைக்குமே அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ல அவருக்கு பிக் பாஸ் மேடே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால உங்களுடைய வோட்ஸ் அவருக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே உங்களோட லவ்வை ஷோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய அண்ணனுக்காக வோட் பண்ண சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. மணிகண்டன் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். எனதான் அவங்களோட ஃபேமிலியே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே இப்பவுமே அவருக்கான அங்கீகாரம் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில இப்ப பிக் பாஸ் சீசன் 6 மேடே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதன் மூலமா அவருக்குன்னு பல ஃபேன்ஸ் இப்ப கிரியேட் ஆகியிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு ஸ்லோ பிளேயரா நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் மணிகண்டாவ. பட் அதுக்கப்புறமா டாஸ்க்னு வரும்போது அவர் மிஞ்சுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆக்டிவா மாறிடுவாரு. அண்ட் கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே அவர் மோஸ்டா சண்டை போட்டதுமே கிடையாது, வாய்ஸ் ரைஸ் பண்ணியுமே பேசினது கிடையாது. கரெக்டான ஒரு லெவல தான் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் வந்து ஃபைனல் வரைக்குமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில லாஸ்ட் டைம் நடந்த நாமினேஷன்ல கூட இது வரைக்குமே விக்ரமன், ஏடிகே இந்த மாதிரி எல்லாருமே நாமினேட் பண்ணி பார்த்திருந்திருப்போம். பட் மணிகண்டா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரிய வந்திருக்கு. இதனால உங்களை வந்து மிஞ்சுக்கு ஆள் கிடையாது, நீங்க எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா படுறீங்க, உங்களோட பிசிக்கல் வைஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதனால டாஸ்க்னு வரும்போது உங்களை தோக்கெடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல, அதனால நாங்க உங்களை நாமினேட் பண்றோம்னா பிளீஸ் எங்களை வந்து தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாஃப்டா மணிகண்டாவை அங்க நாமினேட் பண்ணிட்டாங்க. பட் மணிகண்டன் அது வந்து பயங்கரமா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அதனால மணிகண்டாவுடைய தங்கச்சியான ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல என்னுடைய பிரதரான மணிகண்டாவுக்கு பிளீஸ் உங்களோட போட்டு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் மணிகண்டன் நீங்க பார்த்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் உடைய நெஞ்சிருங்க. இப்போ நான் சில லிஸ்ட்டு வச்சுருக்கேன், இதில் வந்து அவங்கவுங்க படத்தில் எப்படி வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்கிறத ஏதாவது ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நீங்கள் வெற்றிமாறன் சார் லோக்கலா ஏ என்ன ஸ்ட்ரைட்டாக கிஸ் தான். ஆட் ஆன் சம் 5 மினிட்ஸ் திருப்பி, ஏன்னா திருப்பி உங்களை வந்து அந்த ஒரு மூட் செட் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரணும். தேவையில்ல, நான் ஆல்ரெடி ஃபுல் மூடில் தான் இருக்கேன். லவ்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில. சோ இப்ப அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த மரீனா பீச் லவ்னு ஒண்ணு இருக்கு. ஐயோ, அது எனக்கு இன்னி வரைக்கும் சந்தேகங்க. அந்த உச்சி வேலை எப்படி அந்த கொடை போட்டு உட்காந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஸ்பெஷலி ஆக்ட்ரஸஸை சொல்லணுனாக்கா ரஷ்மிகாவை இன்னும் 2-3 பேர்லாம் நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அபியூசிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அபியூசிவாக பேசுறாங்கன்னா அவங்க. உங்களோட அடுத்த படம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் விஜய்தவர் கொண்டாவா ஒரு லவர் பாயா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அவருக்குமே இது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் தான். என்னோட கேரக்டருமே ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் தெலுங்கு சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. வணக்கம் இந்தியா கிட்ஸ் நேயர்களே, லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் டு மை ஷோ. இப்போ நான் சில லிஸ்ட் வச்சிருக்கேன், இதில் வந்து அவங்கவுங்க படத்தில் எப்படி வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்கிறது ஏதாவது ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நீங்கள் நான் லவ் சம்மந்தமாக ஜிவிஎம் சார் படங்களில் ஒரு ஹீரோவோ ஹீரோயின் எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஒன் வேர்ட். லவ் வந்து ரொம்ப கேப்பாக இருக்கும். ஐ கேப் லவ் கேப் யூ அப்படின்றதே கொஞ்சம் கேப்பாக ரொம்ப ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்கும் நினைக்கிறேன். அதுதான் ஜிவிஎம் சாரோட லவ். நான் ஒன்று எப்படி சொல்றது தெரியல, அந்த ஸ்டைல இருக்கு கௌதம் சார். அடுத்து மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் ஆல்மோஸ்ட் மணிரத்னம் சார் இதெல்லாம் ரொம்ப பயங்கர ரொமான்டிக்கா, ஃப்ரேம்ஸே பயங்கர டிஃப்ரெண்ட்டா. மேபி ஒரு ஒரு நான் இமேஜின் பண்ற ஒரு ட்ரிசில் மவுண்டன்ஸ் மிஸ்டா, யாருமே இல்லாம தனியா ரெண்டு பேரு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பர்சன். எவ்ரி டைரக்டர் ஹாஸ் தர் ஓன் ஸ்டைல் இல்லை, அதுதான் அவங்களோட பியூட்டி அவங்களோட. ஸோ கடைசியாக ஒரு டைரக்டர் பேர் சொல்லுவேன், அவங்க டைரக்டர் ஆனாங்கன்னா அது எப்படி நீங்கள் வைப்பீங்கன்றது நீங்கள் சொல்லலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் நானா? ஆமாம், நீங்கள் தான். நான் டைரக்டர் ஆனேன்னா ரொம்ப
மணி சார் மாதிரி தான் வைப்பேன் நான். ரொம்ப ட்ரீமியாக, ஃபேண்டஸியாக, ரொம்ப அழகாக இருக்கணும். அந்த லவ்வை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஆடியன்ஸ் கீழே உட்காந்து பார்க்கும்போது அந்த லவ்வை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். லவ் டிஃபைன் பண்ணுங்கள். நம்ம மெட்ராஸ் தமிழ்லையும் இல்லை உங்கள் தமிழ்லையும் எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். லவ்னா உங்களுக்கு என்ன? லவ்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஒரு விஷயம் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து காதல் இல்லைனாவே அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சுமாரான வாழ்க்கைன்னே சொல்லலாம். நான் வந்து என்ன மீன் பண்ணுறேன்னா, நான் வந்து லவ்னா ஒரு பையன் பொண்ணு அது மட்டும் இல்லை, வீட்டில் கிடைக்கிற லவ், அம்மா கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து, அண்ணன்கிட்டேருந்து, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, குழந்தைங்கிட்டேருந்து, எல்லா விதமான லவ் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது வாழ்க்கையில். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த மரீனா பீச் லவ்னு ஒன்று இருக்குது. ஐயோ, அது எனக்கு இன்னி வரைக்கும் சந்தேகங்க. அந்த உச்சி வேலை எப்படி அந்த கொடை போட்டு உட்காந்து, அது என்னடா இது, தெய்வீக காதலாக இருக்குமோ இல்லைன்னா வெயிலில் உட்கார காதலாக இருக்குமோ, செம்ம ஆச்சரியம் அது. சரி, என்ன தான் லவ் பண்ணாலும், உருகி உருகி லவ் பண்ணாலும் தெரியல, அது எனக்கு பார்த்தாலே இப்படிலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனக்கு. நான் சைட் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி வெளியில் சூடு, உங்களுக்கு என்னடா மூடுன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு அந்த கொடைக்கில் உட்காந்துக்கிட்டு. ஐ மீன் இந்த லவ் மூட் சொல்கிறேன் நான். உங்களோட அடுத்த படம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் லவர், அது வந்து Feb 14th பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படத்தில் உங்கள் ரோல் பார்க்கலாம் சென்னை? ஐ திங்க் தெலுங்கு சினிமாலேயே அந்த மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டாவாக ஒரு லவர் பாயா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அவருக்குமே இது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் தான். அந்த நாலு கதையிலையுமே என்னோட கதை தான் ரொம்ப வித்தியாசமான கதை. அவர் பண்ணது ரொம்ப நார்மலாக, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோடய கேரக்டருமே ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் தெலுங்கு சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர். பட் தமிழில் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஹீரோயின்ஸும் இங்கே பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஹோம்லியாக அந்த கேரக்டர்ஸில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட். ஐ திங்க் அந்த எபிசோடு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்குள்ளே கொஞ்சம் வருவோம் நம்ம, அதோட ப்ரொமோஷன் அடி வாங்குவீங்களா போகும்போது? வெளியே வெளியே விட மாட்டாங்க, கேமராலாம் பிடிங்கி வச்சுப்பாங்க. ஆமாம், அது என்னன்னு தெரியலங்க. தங்கச்சி ரோல் வந்து உங்களுக்கு செம்மையா ஒரு செட் ஆகுது. அப்படியே ஒரே ஒரு படம் தானே பண்ணேன், அதுலயும் ஹிட் ஆயிட்டீங்க, இதுலயும் ஹிட், ரெண்டாவது படமும் ஹிட் ஆயிடுச்சு. அதுல பத்தின உங்களுக்கு ஒரு அத்த பையன் இருக்கும் இந்த படத்துல. ஆமா, இந்த படத்துல ஒரு அத்த பையன் இருக்கும். சோ ரியல் லைஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை அத்த பசங்க இருக்கு? எனக்கு ஒரே ஒரு அத்த பையன் இருக்காரு, அவரும் நானும் ஒரே நாள் பிறந்தோம். ஆக்சுவலா என்னோட பர்த்டே Jan 10th, அவரும் Jan 10th பிறந்தாரு. இஸ் மேரிட் அண்ட் இஸ் ஹேவிங் அ கிட் அண்ட் ஆல். வி ஆர் ஆல்சோ குட் ஃப்ரெண்ட்ஸ், கணேஷ் அவரோட பேரு. ஸோ எங்க ஃபேமிலியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர். சரி, எங்கே போனாலும் சேஃபாக இருப்பான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னோட பிரதருக்கு இருக்குது, என் அம்மாவுக்கு இருக்குது. எங்கள் அம்மா கொஞ்சம் பேனிக் பண்ணுவாங்க, 10-11 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபோன் கண்டினியூஸாக அடிக்கிறதுலாம் இருக்குது. ஸோ எவ்ரி மதர் இஸ் லைக் தட். நோ, என் அண்ணனும் அந்த மாதிரி கொஞ்சம் எப்பயாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெம்பர் லூஸ் பண்ணான்னா எனக்கே தெரியும், ஓகே சம்திங் இஸ் ராங், ஐ ஷுட் கோ பேக் ஹோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். மணி சார் எப்போ உங்ககிட்ட பேசினாரு? ஐம் வெரி ஹாப்பி. மணி சார் இந்த ப்ராஜெக்ட் தானே எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே மணி சார் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், ஹாப்பி டு கெட் யூ ஆன் போர்ட், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ நோ யூ வில் ராக் திஸ் அப்படி அப்படின்னாரு. சார் ஒரு 10% ஜஸ்டிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, ஃப்ரம் த ஸ்டார்ட், மூவி ஸ்டார்ட்லேருந்து எண்ட் கிரெடிட்ஸ் வரைக்கும் எல்லா சீன்லேயும் நான் இருப்பேன், நானும் விக்ரம். ஸோ அண்ட் அந்த அந்த ரோலை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் மெச்சூர்டாக இருக்கணும், அண்ணனோட சண்டை போடணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான், அவனுக்காக நான் சில விஷயம் பண்ணுவேன், அவன் எனக்காக சில விஷயம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 2 லவ் ட்ராக் இருக்குது படத்தில். ஆமாம், 2 ஸோ 2 எல்லா ஹீரோக்கும் 2 ஹீரோயின் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் எனக்கு 2 ஹீரோ. Thank you.